இலங்கையின் நட்பினால் இருபத்தேழு லட்சம் ரூபா பணத்தையும் தங்க ஆபரணங்களையும் உலர்ந்த வர்த்தக தப்பியோடிய பெண்ணை தேடும் போலீசார் முகநூலோடாக நட்புறவை ஏற்படுத்தி கொண்ட நபருடன் திசமகாராம பிரதேசத்தில் உள்ள விடுதியொன்றுக்கு சென்று மது அருந்திக் கொண்டிருந்த போது சம்பந்தப்பட்ட நபரையும் அவரது நண்பரையும் மயக்கமடைய செய்து முகநூலில் நட்புறவை ஏற்படுத்தி கொண்ட நபரிடமிருந்த பணம் மற்றும் தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டு தப்பிச் சென்ற பெண் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் சம்பவம் நடந்த நேரத்தில் பானத்துடன் ஏதோ ஒரு தூளை பெண் கலந்ததை தான் கண்டதாகவும் அதன் பின்னர் மயங்கி விழுந்துவிட்டதாக பாதிக்கப்பட்ட நபர் போலீசில் செய்த முறைப்பாட்டில் கூறியுள்ளார் கிஜாஸ் கிஸ்புல்லாவிற்கு எதிராக உரிய ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காத குற்றத்தடுப்பு பிரிவினர் பயங்கரவாத தடை சட்டத்தின் குற்றம் சுமத்தப்பட்ட நிலையில் பிணை வழங்கப்பட்டுள்ள சட்டத்திரணி கிஜாஸ் கிஸ்புல்லாவிற்கு எதிரான சாட்சி விசாரணைக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் தேவையான மூலப்பிரதிகர்களுடனான உரிய ஆவணங்கள் மன்றர் சமர்ப்பிக்கப்படாததை அடுத்து கடுமையாக எச்சரிக்கை செய்த புத்தள மேல் நீதிமன்ற நீதிபதி இவ்வழக்கு விசாரணையினை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதிக்கு ஒத்திவைத்துள்ளார் இதேவேளை சட்டதரணி கிஜாஸ் கிஸ்புல்லாவிற்கு எதிராக சாட்சியமளித்த சாட்சியாளருக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மன்றில் ஏற்கனவே முன்வைத்த வேண்டுகோளின் பேரில் போலீசாரினால் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது இந்த பாதுகாப்பினால் தனது பொருளாதாரம் பெரிதும் பாதித்துள்ளதால் தனக்கு வழங்கப்பட்டுள்ள போலீஸ் பாதுகாப்பினை கொள்ள உதவுமாறு சாட்சியாளர் மன்றில் தெரிவித்துள்ளதுடன் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சாட்சியாளரின் வேண்டுகோளை கவனத்தில் கொள்ளுமாறு அவருக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் பணியாளர் சார்பில் இல்லை என்பதையும் மன்றில் சுட்டிக்காட்டினார் இது தொடர்பில் கவனம் செலுத்திய மேல் நீதிமன்ற நீதிபதி சாட்சியாளரின் பொலிஸ் நிலைய பிரிவு பொறுப்பதிகாரிக்கு நீதிமன்ற பதிவாளர் ஊடாக இதனை நடைமுறைப்படுத்துவதற்கான அனுமதியை வழங்குமாறு உத்தரவிட்டுள்ளார் ரயில் பட்டிக்குள் இருந்து சடலம் மீட்பு ரம்புக்கணை பகுதியில் ரயிலில் இருந்து நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ரம்புக்கணை வைத்தியசாலை சந்தைக்கு அருகில் ரயில் பெட்டிகளிலிருந்து தன்னுயிரை மாய்த்துக்கொண்ட ஒருவரின் சடலமே மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என ரயில்வே நிலைய தகவல்கள் தெரிவித்துள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் ரம்புக்கணை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தென்கிழக்கு பல்கலைக்கழக ஊடக பட்டமளிப்பு விழா இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கடந்த ரெண்டாயிரத்து பதினேழு ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கான இதழியல் டிப்ளோமா பயிற்சி நெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான டிப்ளோமா சான்றிதழ் வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று ஒன்பது மணிக்கு பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா கெட்போர்க்கூடத்தில் இடம்பெற்றுள்ளது முஸ்லீம் எம்பிக்கள் ஆதரவளித்த இருபது மூலம் ஜனாதிபதி அதிகாரம் பெற்று ஜனாசாக்களை அடக்க அனுமதிக்காமல் இருந்தார் இருபத்தோராவது திருத்த சட்டத்திற்கு அனைவரும் ஆதரவளிப்பார்கள் என்ற இருக்கின்றது ஆதரவளிக்காதவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் அத்துடன் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளித்திருக்காவிட்டால் இருபதாவது திருத்தத்தை அமுல்படுத்த முடியாமல் போயிருக்கும் என சிறிலங்கா சுதந்திர கட்சியின் உப தலைவர் ஜனாதிபதி சட்டத்திரணி பைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார் பாலடைந்த கப்பல்கள் மூலம் சட்டவிரோதமாக இடம்பெயர்வது உயிருக்கு ஆபத்தாகும் கடற்படையினர் எச்சரிக்கை இலங்கை கடற்படையினர் ஜூன் மாதம் பதினோராம் தேதியன்று தீவின் தென்கிழக்கு கடற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது கடல் வழியாக வெளிநாட்டுக்கு சட்டவிரோதமாக குடியேற முயற்சியதாக சந்தேகிக்கப்பட்ட முப்பத்தெட்டு நபர்களுடன் உள்ளூர் பலனால் மீன்பிடி இழுவை படகொண்டு கைப்பற்றப்பட்டது இவ்வாறான பயணங்களுக்கு பாலடைந்த மீன்பிடி கப்பல்கள் பயன்படுத்தப்படுவதும் அவை கடலுக்கு செல்லக்கூடியதாக இல்லை என்பதும் தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் இந்த கப்பல்கள் மூலம் இடம்பெயர முற்பட்டால் அவர்களின் உயிருக்கு அதிக ஆபத்தும் ஏற்படும் என கடற்படையினர் பொதுமக்களிடம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பொதுஜன பிரமுனவின் எம்பிக்கள் இருபத்தொன்றுக்கு எதிராகவே வாக்களிப்பார்கள் முக்கிய பதவிகளில் விரைவில் மாற்றம் பொதுஜன பிரமணவின் முக்கிய பதவிகள் எதிர்வரும் நாட்களில் மறுசீரமைக்கப்படும் என கட்சியின் பொதுச்செயலாளர் சாகரஹரியம் தெரிவித்துள்ளார் இத்தேர்தல் இடம்பெற்றாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுஜன பிரமணவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் தங்களின் தனிப்பட்ட தீர்மானத்திற்கு அமையவே இருபத்தோராவது திருத்தத்திற்கு எதிராக வாக்களிப்பார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் முக்கிய பதவிகள் எதிர்வரும் நாட்களில் மறுசீரமைக்கப்படும் இத்தேர்தலை எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் தவறான சித்தரிப்புகள் தற்போதைய பிரச்சனைகளுக்கு பிரதான காரணியாக அமைந்துள்ளது பொதுஜன தேசிய பட்டியல் உறுப்பினர்களில் பெரும்பாலானோரே தற்போது கட்சிக்கு எதிராக செயற்படுகிறார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் மிகப்பெரிய பணக்காரர் தமது சொத்துக்களை பகிரங்கப்படுத்தும் வரை எம்பியாக ஏற்க வேண்டாம் தொழிலதிபர் தம்மிக்க பிரேராவின் பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான மனுவை அவர் தமது சொத்துக்களை பிரகடனம் செய்யும் வரையில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகள் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நிறைவேற்ற பணிப்பாளர் கீர்த்தி தென்ன கோன் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்திரணி நிமல் புஞ்சிகோவிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இலங்கையின் மிகப்பெரிய பணக்காரர் என்று சிலரால் நம்பப்படும் தம்பிக்கை பெரியராவின் முதலீடுகளில் சூதாட்ட விடுதிகள் வங்கிகள் விருந்தகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமனம் செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொத்து பிரகடனங்களை சமர்ப்பித்த பின்னரே அவர்களது நாடாளுமன்ற இடங்களை பெற்றனர் என்பதை மனித உரிமைகள் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தின்னகோன் சுட்டிக்காட்டியுள்ளார் தம்பிக்க பெரேராவுக்கு எதிராக அவரது வீட்டுக்கு முன் ஆர்ப்பாட்டம் கொழும்பில் இன்றைய தினம் பிரபல வர்த்தகர் தம்பிக்க பெரேராவிற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறித்த ஆர்ப்பாட்டம் தம்பிக்கவின் இல்லத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதில் பெருந்திரளான இளைஞர்கள் கலந்து கொண்டுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தம்பிக்கு பிரேராவை நியமித்து விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவினால் இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் அறுபது வீதம் தங்கத்தை அடகு வைத்துள்ளனர் ஐம்பத்தொரு வீதம் பேர் கடன் வாங்குகின்றனர் ஐம்பது வீதம் பேர் தங்கள் நகைகளை விற்கின்றார்கள் கொழும்பில் உள்ள ரெண்டு லட்சம் பேர் உட்பட நாடளாவிய ரீதியில் ஐம்பது லட்சம் பேர் உடனடி தேவையை மாத்திரம் பூர்த்தி செய்து கொள்ளும் நிலையில் வாழ்வதாக ஐக்கிய நாடுகள் சபை கூறுகின்றது இவர்கள் குறைவாக சாப்பிடுகிறார்கள் தங்க நகைகளை விட்டு கடன் பெறுகிறார்கள் என ஐக்கிய நாடுகள் சபை கடந்த வியாழன் வியாழனன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஐந்து வயதுக்குட்பட்ட ஐம்பத்தாறாயிரம் குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் உள்ளனர் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது வேலைப்பழு உணவின்மை மன அழுத்தத்தினால் மோடி கோத்தபாயாவுக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறிவிட்டேன் கோப் குழுவில் தாம் தெரிவித்த கருத்தை வாபஸ் வருவதாக இலங்கை மின்சார சபையின் தலைவர் பெர்னாண்டோ அறிவித்துள்ளார் மின்சார சபை சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள நிலையில் அதன் வேலைப்பழு காரணமாக உணவு கூட உட்கொள்ளாமல் செயற்பட்டமையினால் ஏற்பட்ட மன அழுத்தத்தில் தன்னால் அவ்வாறான கருத்து வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கருத்தை வாபஸ் பெறும் தமது நிலைப்பாட்டுக்கு ஜனாதிபதி விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அல்லது இந்திய தூதரகத்தினால் அழுத்தம் விடுக்கப்படவில்லை என இலங்கை மின்சார சபையின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் நீர் கொழும்பிலிருந்து அவுஸ்திரேலியாவுக்கு செல்ல முயன்ற எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீர்கொழும்பிலிருந்து இயந்திர படகு ஒன்றின் ஊடாக சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயன்ற எட்டு பேரை தென்கிழக்கு கடலில் வைத்து கடற்படையினர் இன்று அதிகாலை கைது செய்துள்ளனர் அவர்கள் அம்பாறை பானம போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் படகை கடலிலிருந்து வாழைச்சேனை கடற்படை முகாமிற்கு இழுத்து சென்றுள்ளதாகவும் இதில் கைது செய்யப்பட்டவர்கள் நீர்கொழும்பு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இலங்கையில் இன்று இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றன அடுத்து வரும் தகவல்களோடு சந்திப்போம் நன்றி